பதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக 1 லட்சம் கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம், 10,000 கோடி ரூபாயில் குறு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள், மீன்வள திட்டங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிதியமைச்சரின் வேளாண் கட்டமைப்பு நிதியம் உள்ளிட்ட அறிவிப்புகள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும், பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. உத்தரப்பிரதேச மாநிலம் அவ்ரையா என்ற இடத்தில் லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 24 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தமிழக அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் பணியாற்றலாம், மாநில அரசு உத்தரவு. கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனாவை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயலாக மாற வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். வேளாண் உள்கட்டமைப்பு நிதியை 1 லட்சம் கோடி ரூபாயில் உருவாக்குவது, 10,000 கோடி ரூபாயில் குறு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களை அமைப்பது, மூலிகை பயிரிடுவதை ஊக்குவிக்க 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மீன்வளம் சார்ந்த திட்டங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவித்தார். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வரும் நிதியமைச்சர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு உதவும் வகையிலான திட்டங்களை நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசுகையில் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் 18,700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 6,400 கோடி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும், விவசாயிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்று உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். A number of measures have been taken to support farmers. Particularly additional steps that we have taken where the minimum support price purchases to an extent of 74,300 crores had taken place during the lockdown. 74,300 crores of purchases based on minimum support price happened during the lockdown, and also 18,700 crores have been transferred to the accounts of farmers directly into their accounts under the scheme PM Kisan Samman. தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் 100% தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றார். கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்களின் தேவை 25% வரை குறைந்திருப்பதாக கூறிய அவர், பால் வள கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆண்டுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்படும் என்றார். கூடுதலாக சுமார் 5,000 கோடி ரூபாய் புழக்கத்திற்கு வரும் என்றும், சுமார் 2 கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும், இதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகளால் 55 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். 11 crore liters have also been extra procured over and above the usual quantities which come to the market. 4,100 crores have been paid on that account. So money goes to the hands of the milk producing farmers or dairy keepers. A new scheme also was utilized for
interest subvention of about 2% per annum for dairy cooperatives. Additionally, 2% per annum of interest subvention also was provided to incentivize prompt payment, repayment and interest servicing. So, and this scheme is further to be continued, and this is expected to unlock 5,000 crores of additional liquidity, benefiting 2 crore farmers. மேலும் தேனி வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும், மருத்துவ மூலிகை சாகுபடிக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். செய்தியாளர் சந்திப்பின் போது நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டுள்ள 1,00,000 கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பிற்கான நிதியம், மீன்வள திட்டங்களுக்கு 20,000 கோடி உள்ளிட்ட அறிவிப்புகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலரும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது ட்விட்டர் பதிவில் நிதியமைச்சரின் அறிவிப்புகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருப்பதுடன், மாநிலங்களுக்கிடையே வேளாண் உற்பத்தி பொருட்கள் கொண்டு செல்வதற்கான தடையை மத்திய அரசு நீக்க முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சட்டம் இயற்ற இருப்பது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக விலை கிடைக்க வழிவகுக்கும் என்றும், லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் கூறியுள்ளார். எண்ணெய் வித்துக்கள், சமையல் எண்ணெய்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவற்றின் விற்பனை கட்டுப்பாட்டை தளர்த்தியிருப்பது வேளாண் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சரின் வேளாண் சார்ந்த அறிவிப்புகளை வரவேற்று தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த அறிவிப்புகள் உதவும் என்றும், கடின உழைப்பை நல்கும் விவசாயிகள் மீனவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கால்நடை பால்வளத்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் நிதியமைச்சர் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள பிரதமர், விவசாயிகளுக்கு இந்த நடவடிக்கைகள் ஊக்கமளிக்கும் என கூறியுள்ளார். நிதியமைச்சரின் இந்த அறிவிப்புகள் இந்தியாவின் நலன், விவசாயிகளின் மேம்பாட்டில்தான் உள்ளது என்பதை முழுமையாக பிரதமர் நரேந்திர மோடி அரசு நம்புவதை வெளிக்காட்டுகிறது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் அவர்கள் சுயசார்பு அதிகாரத்தை பெறக்கூடிய வகையில் உதவிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள அமித்ஷா, இதனை வெளியிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிஜேபி தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் நிதியமைச்சரின் வேளாண் சீர்திருத்த நடவடிக்கைகளை வரவேற்றுள்ளார். மிக அதிக அளவிலான விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்புகள் பலனளிப்பதுடன் அவர்களின் வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று அவர் தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ஊரடங்கு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில், உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார். 4ஆம் கட்ட ஊரடங்கு முற்றிலும் வேறுபட்டதாக, புதிய விதிமுறைகளுடன் வரும் 18ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கலாம். அதன்படி 4ஆம் கட்ட ஊரடங்கு விதிமுறைகள் மற்றும் தளர்வுகள் குறித்து அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவின் 15ஆவது கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் முன்முயற்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அப்போது உள்நாட்டில் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் N95 முகக்கவசங்கள் நாள் 1க்கு 3 லட்சம் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுவதாக குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் தெரிவித்தனர். இது நாட்டின் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருப்பதுடன் எதிர்கால தேவைக்கும் போதுமானது என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது. கொரோனாவை முறியடிக்க 18,000 வென்டிலேட்டர்கள் உள்ளதாகவும், மாநிலங்கள் மற்றும் மத்திய சுகாதார நிறுவனங்களுக்கு சுமார் 84 லட்சம் முகக்கவசங்கள், 48 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்று மையங்களில் தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவது குறித்தும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா தொற்றை கையாள்வதற்கான திட்டங்கள் மற்றும் நாடு முழுவதும் உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை, அதிக உயிரிழப்பு ஏற்பட்ட மாநிலங்கள், அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் போன்ற விஷயங்கள் குறித்தும், அரசின் முன்னுள்ள சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர், ஹர்தீப் சிங் பூரி, இணையமைச்சர் நித்யானந்த ராய் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய நடைமுறைகளின்படி நோய் அறிகுறி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி லேசான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உடையோர் கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும். நடுத்தரமான பாதிப்புடையோர் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக சுகாதார மையங்களில் சேர வேண்டும். கடுமையான பாதிப்புடையோர் கொரோனா பாதிப்புக்கான பிரத்யேக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட வேண்டும். மருத்துவர்களால் மிதமான அல்லது அறிகுறிக்கு முந்தைய நிலையில் உள்ளதாக கருதப்படுவோர் வீட்டு தனிமையில் இருக்கலாம். வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி இருப்பதற்கான வசதி உள்ளவர்கள் அவரவர் வீட்டில் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்வதுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்ப உறவினர்களையும் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். இதுபோன்று தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் நாள் முழுவதும் மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய காப்பாளரை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காப்பாளர்களும் தொற்று பாதிக்கப்பட்டோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஃப்ரோபிலாக்சிஸ் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரைப்படி உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் செயல்படும் வகையில் வைத்திருக்க வேண்டும். அவரவர் உடல்நிலையை அவ்வப்போது கண்காணித்து அதன் விவரத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். சுய தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நோயாளிகளின் காப்பாளர்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கான சுகாதாரத்துறையின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அத்துடன் தனிமைப்படுத்தி இருப்போர் தங்கியிருக்கும் அறையில் உடனிருக்கும் போது சம்பந்தப்பட்ட காப்பாளர்களும் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பான கூடுதல் வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சுகாதார பணியாளர்கள் கொரோனா தடுப்பு மருத்துவமனைகளில் இருக்கும்போது அந்த உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதவி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், மருந்தகங்களில் பணியாற்றுவோர், சுகாதார பணிகள் உள்ள ஊழியர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதால் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிவதுடன் கைகளில் கையுறை அணிய வேண்டும் என சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும் போது அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பயணிகள் அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காக 1000 ரயில்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை சிறப்பு ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் நாள் ஒன்றுக்கு 300 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. பயணிகள் அனைவரும் உரிய பரிசோதனைக்கு பின்னர் ரயில்களில் அனுமதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு இலவச உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவிலிருந்து 588 இந்தியர்களுடன் புறப்பட்ட INS ஜலஸ்வா கப்பல் நாளை காலை கொச்சி துறைமுகத்தை வந்தடையும் என்று தெரிகிறது. சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை கப்பல்கள் மூலம் அழைத்து வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மாலத்தீவிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த ஜலஸ்வா கப்பல் மீண்டும் அங்கிருந்து கொச்சிக்கு இந்தியர்களுடன் நேற்று புறப்பட்டது. இதில் வரும் பயணிகள் அனைவரும் கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளை சேர்ந்தவர்கள். முன்னதாக அவர்களுக்கு குடியுரிமை சோதனை மற்றும் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் மாலை விமான நிலையத்திலிருந்து புதுதில்லி, பெங்களூரு, மும்பை, சென்னை ஆகிய நகரங்களுக்கும் இந்தியர்களை அனுப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கிற்கு பின்னர் விமான போக்குவரத்து தொடங்கப்படும் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பை இந்திய விமான நிலைய மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது. விமான சேவைகள் தொடங்கும் போது அனைத்து பயணிகளும் முகக்கவசம் அணிய வேண்டும், கிருமி நாசினியை கொண்டு வர வேண்டும், ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பதிவு செய்திருத்தல் வேண்டும் உள்ளிட்ட வழிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ளன. விமானத்தில் பயணம் செய்வோரின் முழுமையான பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் அடங்கிய வழிமுறைகளை விமான நிலைய மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அவுரையா என்ற இடத்தில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 24 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர்.
காயமடைந்த அனைவருக்கும் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு 200 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்க பின்பற்றி வரும் 3ஆம் கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் தமிழகத்தில் தொழிற்சாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வல்லுநர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஊரடங்கிலிருந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் வழங்கப்படும் என்று அப்போது தெரிவித்த முதலமைச்சர் தகுந்த பாதுகாப்புடன் தொழில்களை தொடங்குவதற்கு இதுவே உரிய நேரம் என்றார். 1500 தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே உற்பத்தியை தொடங்கி நாடு முழுவதற்கும் பொருட்களை அனுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு ஏற்கனவே 101 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மேலும் 200 கோடி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் இந்த சலுகைகளை தொழில் துறையினர் பெற்று பயன்பெறுவதற்கான நடைமுறைகளை ஆராய தலைமைச் செயலாளரிடம் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக புலம்பெயரும் தொழிலாளர்களை சோதனையிடும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லைப்புறங்களில் சோதனை நடத்தும் போது பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும் எனவே அவர்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் மூலம் விவசாய இடுபொருட்களை விற்பதில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் குறைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். மதுபானங்களை ஆன்லைன் வர்த்தகம் மூலம் விற்பதால் காலப்போக்கில் பல குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போது குறிப்பிட்டார். கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதும் இன்னும் சில காலம் நீடிக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளதால் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்தால்தான் நோய் தொற்றிலிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கூறினார். கொரோனா தொற்றிலிருந்து முழுவதுமாக விடுபட மக்கள் தங்களது வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவையில் கொரோனா தொற்று அதிகமாக இருந்ததால் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள எஞ்சிய 3 பகுதிகளும் இன்னும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவையில் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த 26 பகுதிகளில் ஏற்கனவே 23 பகுதிகள் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் எஞ்சிய 3 பகுதிகளும் இன்னும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்றில் சென்னைக்கு அடுத்த இடத்தில் இருந்த கோவை மாநகரில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்கால நடவடிக்கையின் பயனாக கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக கோவை மாறியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு மட்டுமே தற்போது கொரோனாவிற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் வேலுமணி அப்போது குறிப்பிட்டார். தமிழகத்தில் தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களில் 85% பேருக்கு அரசு அறிவித்துள்ள 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் நேற்று தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வங்கிக் கணக்கு இல்லாத தொழிலாளர்களுக்கு நிவாரணத் தொகை மணியார்டர் மூலம் 15 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் 8,48,006 தொழிலாளர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் 100% நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்தார். அரியலூரில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீட்டிற்கு செல்பவர்கள் தங்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசு தலைமை கொறடா எஸ் ராஜேந்திரன் தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ரத்னா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய ராஜேந்திரன்
கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்புவோர் 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கின்றனரா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வெளிமாநிலங்களிலிருந்தும் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் அரியலூர் வருபவர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனை செய்த பின்பே வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் வீட்டிலும் அவர்கள் 7 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்றும் ராஜேந்திரன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு தொகுப்பு நிதி திட்டத்தின் கீழ் வேளாண் எந்திரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அம்மாவட்டத்தில் ஒரு குழுவிற்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் 2,75,00,000 ரூபாய் மதிப்பிலான வேளாண் எந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் திருவாலங்காடு மற்றும் கடம்பத்தூர் வட்டாரங்களில் உள்ள 5 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுவிற்கு அம்மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் நேற்று எந்திரங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் 55 குழுக்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இக்குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு குழுவிற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேளாண் எந்திரங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிறு தொழில்களுக்கு அளிக்கப்படும் கடனை திருப்பி செலுத்த 4 ஆண்டு காலம் அவகாசம் அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளதற்கு திருவள்ளூர் மாவட்ட சிறு தொழில் உரிமையாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். The relief package announced by our honorable finance minister will be very helpful for us. Automatic loan package of around 3 lakh crore for the MSME with a moratorium of 1 year and repayment for 4 years will be very helpful for us. Thank you very much to the government of India. ரெண்டு மாசமா தொழில் எந்த எல்லாம் நடுவெளிஞ்சு போச்சுங்க. அதனாலங்க ரெண்டு மாசம் வேலை இல்லாததுனால ரொம்ப தொழில் நடுவெளிஞ்சனால மத்திய அரசு நமக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இதனால மோடி அவர்கள் 20 லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டம்காக ஒதுக்கி இருக்கிறாரு. இதுக்காக மத்திய அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனாவை அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து ஒழித்துக்கட்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகை ரோஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், அமெரிக்கா இந்தியாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கொரோனாவை ஒழிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கொரோனாவால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று உரிய நேரத்தில் இந்தியா 50 மில்லியன் ஹைட்ரோக்ளோரோக்வின் மாத்திரைகளை அனுப்பி வைத்ததை நினைவு கூர்ந்த அவர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது நல்ல நண்பர் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கு வெண்டிலேட்டர் கருவிகளை அனுப்பி அமெரிக்கா உதவும் என்றும் கொரோனாவை ஒழிப்பதில் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இடையே மிகுந்த ஒத்துழைப்பு உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மீனவர்கள் மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் நாளை மறுநாள் முதல் 50% ஊழியர்களுடன் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிறப்பித்துள்ள அரசாணையில் அனைத்து அரசு அலுவலகங்களும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதுடன் ஊரடங்கு காரணமாக இழந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் விதமாக அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 6 நாட்களுக்கு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனினும் தற்போதைய வேலை நேரத்தின்படியே அரசு அலுவலகங்கள் செயல்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்கள் செயல்பட தொடங்கும் போது வாரத்தின் முதல் இரண்டு வேலை நாட்களில், அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அடுத்த இரு நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பணிக்கு வர வேண்டும். இதேபோன்று புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பணிக்கு வருவோர் அடுத்த இரு நாட்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதற்கடுத்த வாரத்தின் முதல் வேலை நாட்களில் பணிக்கு வர வேண்டும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ பிரிவு அதிகாரிகள் அனைவரும் மற்றும் அலுவலக தலைமை அதிகாரிகளும் அனைத்து வேலை நாட்களிலும் பணிக்கு வர வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பில் முன்னேற்றம். தினத்தந்தி. சென்னையை பகுதி வாரியாக பிரித்து கொரோனாவை கட்டுப்படுத்த செயல் திட்டம். சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன். தினமணி. கொரோனா பாதிப்பு இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட பின்னரே தமிழகத்தில் கல்லூரிகள் திறக்கப்படும். தமிழக கல்வித்துறை. தினமலர். சென்னையில் இன்றே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தினகரன். ஆரணி அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெமினி கே ராமச்சந்திரன் உடல் நலக்குறைவால் காலமானார். முதலமைச்சர் இரங்கல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக 100,00,000 கோடி ரூபாயில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதியம், 10,000 கோடி ரூபாயில் குறு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள், மீன்வள திட்டங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நிதியமைச்சரின் வேளாண் கட்டமைப்பு நிதியம் உள்ளிட்ட அறிவிப்புகள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும். பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. உத்தரப்பிரதேச மாநிலம் அவ்ரயா என்ற இடத்தில் லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 24 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தமிழக அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் பணியாற்றலாம், மாநில அரசு உத்தரவு. கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனாவை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயலாக மாற வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.